சினமட்டியில் கல்லர் கல்விக் கழக இடத்திற்கு சொந்தமான இடத்தில் வணிக நோக்கத்திற்காக கடைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் உறுப்பினர்கள் முற்றுகையிட்டனர். கற்களை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சினமட்டியில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வி கே மூக்கையா தேவரால் உருவாக்கப்பட்டது கல்லர் கல்விக் கழகம். இக்கழகத்தில் 10,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இக்கழகத்தின் கீழ் பசுபொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியும் கழகத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் உள்ளது. இந்நிலையில் கல்லர் கழகத்திற்கு சொந்தமான உசிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் உள்ள சுமார் 5 ஏக்கர் இடத்தில் கடைகள் கட்டும் பணி நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த இடத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி தொடங்க கல்லர் கல்விக் கழக உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது வணிக நோக்கத்திற்காக கடைகள் கட்ட முயலும் நிர்வாகத்தின் தன்னிச்சையான முடிவை கண்டித்து அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பிரமுகர் வழக்கறிஞர் சுரேந்திரன் மற்றும் நேதாஜி செல்லம்பட்டி முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் இளங்கோவன் தலைமையின் கீழ் சுமார் 100 மேற்பட்டோர் பேரையூர் ரோட்டில் உள்ள கடை கட்டும் இடத்தில் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். கடை கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்றதால் கட்டுமான அலுவலகத்தின் மீது கற்களை வீசினர். மேலும் அங்கிருந்த கட்டுமான கம்புகளை பிடுங்கி எறிந்து பணியாளர்களை விரட்டினர். கல்லர் கல்விக் கழக நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்த போலீசார் சார்பு ஆய்வாளர் அருண் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கட்டுமான பணிகளை நிறுத்திய பின் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.